பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். மண்ணில் பிறந்த அனைவருமே மண்ணுக்கு இறையாவதுதான் உலக நியதி. மாண்டோர் மீளப்போவதில்லை. ஆனால் உலகில் சில மாண்டோரின் உடல் மட்டும் அழுகி போகாமல் அப்படியே இருந்து ஆச்சரியப்படுத்தி விடுகிறது. எகிப்தில் பாதுகாக்கப்படும் மம்மிகள் ஒரு ரகம் என்றால், இயற்கையாலேயே பாதுகாக்கப்பட்ட மம்மிகள் வேறு ரகம். அப்படி ஒரு மம்மிதான் டோலன் மனிதன். விஞ்ஞானிகளின் கூற்றின்படி இந்த டோலன் மன் டென்மார்க்கின் ஜூட்லாண்ட் தீபகற்பத்தில் வசித்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது. இவர் கிறிஸ்து பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முந்தைய மனிதர் என்றும், இவர் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. இவர் இறப்பதற்கு 12 அல்லது 24 மணி நேரத்திற்கு முன்னதாக சாப்பிட்ட உணவுப் பொருள் இன்னும் செரிமானம் ஆகாமல் அப்படியே வயிற்றில் உள்ளது. பார்லி, ஆளி விதை, பெர்சிகேரியா விதைகள், மீன் ஆகியனவற்றை அந்த மனிதன் உட்கொண்டிருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். மேலும் அந்த நபரின் குடலில் உள்ள ஒட்டுண்ணிகளை பார்க்கும்போது இறக்கும்போது நல்ல உடல்நிலையில் அவர் இல்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான டென்மார்க்கின் சில்ட்போர்க் அருங்காட்சியகத்தின் தொல்லியல் அறிஞரான நீனா நீல்சன் தலைமையிலான குழுவின் ஆராய்ச்சி முடிவுகள் ஆன்டிக்விட்டி என்ற இதழில் சமீபத்தில் வெளியாகியுள்ளது. அந்த கட்டுரையில் நீனா நீல்சன், சதுப்பு நிலங்களில் சிக்கி மம்மியாகும் மனித உடல் நீண்ட காலத்துக்கு பாதுகாப்பாக இருக்கும். சதுப்பு நில சகதியானது மனித உடலின் நகம், முடி, தோல் மற்றும் உள்ளுறுப்புகளை 1000 ஆண்டுகளுக்கு அப்படியே பாதுகாக்கக்கூடியது. அப்படி இயற்கையாகவே பாதுகாக்கப்பட்ட மனித உடல் கடந்த 1950 தற்செயலாக கண்டெடுக்கப்பட்டது. அதே ஆண்டு அந்த உடல் தடயவியல் ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. அப்போது அந்த உடல் இரும்பு காலம் எனப்படும் அயன் ஏஜ் வகையைச் சேர்ந்தது என்பது தெரிய வந்தது என தெரிவித்திருப்பது உண்மையிலேயே ஆச்சரியமளிக்கும் ஒன்றுதான். நன்றி.